வணக்கம், நான் உங்கள் ரசியாக் அலி. இன்றைக்கி வந்து சட்டம் என் கையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சொத்து வாங்கும்போது கேட்டு வாங்க வேண்டிய தாய் பத்திரங்கள் என்ன, என்னென்ன தாய் பத்திரங்களை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ தாய் பத்திரம் அப்படின்னா என்ன? பேரண்ட்ஸ் டீஸ். அதாவது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குறோம்னா, சொத்தை விற்கிறவர் அவர் அந்த சொத்து அவருக்கு தான் உரிமை உள்ளது அப்படின்ற இதற்கான ஆவணங்கள், அதாவது அவர் வாங்கிய சொத்து வாங்கிய பத்திரம், அவருக்கு விற்றார் இல்லையா, அவருக்கு விற்றவர் வாங்கிய பத்திரம், அவர் விற்றவருக்கு விற்றவர் வாங்கிய பத்திரம், இதெல்லாம் தான் வந்து தாய் பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு கேட்கலாம், இப்போ வந்து நான் சொத்து வாங்குகிறேன், எனக்கு அவர் எழுதி கொடுக்குறாரு, அந்த பத்திரம் மட்டும் போதாதா, ஏன் நான் இதுக்கு வந்து அவர் வாங்கிய பத்திரம், அவருக்கு முன்னாடி உள்ளவர் வாங்கிற பத்திரம், அதுக்கு முன்னாடி உள்ள வாங்கிற பத்திரம் எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். அது இன்ட்ரெஸ்டிங் தான், பட் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்பர் ஒன், இப்போ ஒருத்தர் வந்து சொத்து விற்கிறாருன்னா அவர்கிட்ட அந்த தாய் பத்திரம் இருந்தது அப்படின்னா தான் அவர் தான் அது சொத்தினுடைய உரிமையாளர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணம். இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோன்னா அந்த காருக்குள்ள ஆர்சி புக் அவர் கையில் வச்சுருந்தா தானே நம்ம அவருடைய அவர் ஓனர் அப்படின்னு நம்ம நம்ப முடியும். அது மாதிரி தான் சொத்து விற்கிறவர் அது சொத்து அவருக்கு தான் உரிமையானவர் அப்படின்னா அவர் அதுக்கு உண்டான அவருக்கு ஆவணங்களை அவர் வச்சுருக்கணும். ரெண்டாவது, அவர் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாள் விற்றவர், அவருக்கு முன்னால் விற்றவர், அவருக்கு முன்னால் விற்றவர் என்று குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட இருந்தால் தான், விற்கிறவர் வச்சுருந்தா தான் நம்ம கேட்டு வாங்குறது நமக்கு வந்து நல்லது. அது கேட்டு வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. இப்போ நீங்கள் கேட்கல ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து சொத்து பத்திரங்களை வச்சு விற்றவரே வந்து அவர் வேற யார்ட்ட கடன் வாங்கிக்கலாம். இப்போ வந்து கடன்றது அடமானம்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு சொத்தின் பேரில் ஒரு கடன் வாங்குறாருன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மார்கேஜ் பண்ணி அது மார்கேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அங்கே லோக்கல் மார்க்கெட்டில் யாராவது மார்வாடிக்கிட்டையோ அல்லது அவங்க வேண்டிய நண்பர்கள்கிட்டையோ அல்லது வேறு யார்கிட்டையோ வந்து அந்த சொத்து பத்திரத்தை கொடுத்து எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பா, ஒரு 20 லட்சம் கொடுப்பான்னு ஒரு கைமாத்தம் வாங்கியிருக்கலாம். அதை அந்த கடன் கொடுத்தவர் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் வாங்கி வச்சுக்கிட்டு கடன் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து சொத்து பத்திரம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் தாய் பத்திரம் இல்லாமல் நீங்கள் சொத்தை வாங்கினோம்னா யார்கிட்ட வந்து கடன் வாங்கினாரோ அவர் பிற்காலத்தில் வந்து என்ன இந்த சொத்து பத்திரத்தை காமிச்சு இந்த பாருப்பா, ஏற்கனவே உனக்கு விற்றவர் என்கிட்ட ஒரு 50 லட்சரூவா வாங்கியிருக்கிறாரு, இந்த சொத்து பத்திரத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு, அந்த சொத்து பத்திரத்தில் கடன் இருக்கு, அதில் கடனை நீ கொடு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கொடுக்க வேண்டிய கடமை வந்துடும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தாய் பத்திரம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது. ஸோ ஒரு சொத்து பத்திரம் வந்து சொத்தை நம்ம வாங்குறோன்னா இந்த தாய் பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரத்தை நம்ம கேட்டு வாங்கணும். ஸோ தாய் பத்திரம் சில இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சொத்தை வச்சுருக்கிறாரு, அவர் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காரு, உங்களுக்கு வெறும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் விற்கிறாரு, அப்போ அவர் எப்படி தருவார் உங்களுக்கு அந்த பத்திரத்தை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இது மாதிரி மொத்த சொத்தில் ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு விற்கிறேன், மீதி உள்ளதை நான் வந்து நான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் கொடுக்க மாட்டேன், நான் என்னோட அந்த ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கும், உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இது தேவைப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் பார்த்துக்கலாம், நீங்கள் யார்கிட்டையாவது இதை வந்து டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறீங்க, இதை காமிக்க சொல்கிறீங்கன்னா அந்த சமயத்தில் நான் கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசகத்தை நம்மளுடைய செயலியில் அவங்க மறக்காமல் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டது, நம்ம சொத்தின் நம்ம சொத்து மேலே பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டால் வாங்கினானா, அப்போ அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, இல்லை அந்த கன்சர்ன் தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு விசாரணை நடக்குது, இந்த பட்டாவை குஷி கொடுக்குற மாற்றுதல் விஷயமாக ஒரு விசாரணை நடக்குது, அப்போ கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பத்திரத்தில் போட்டிருக்க முடியல, நம்மளோட செயல் இல்லை, இந்த மாதிரி வந்து எப்போ பிரச்சனை வரும்போது அப்போல்லாம் கொண்டு வந்து காமிக்கணும்னு அதன் அடிப்படையில் அவர் கொண்டு காட்டணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்டையும் கேட்கலாம், அவர் கொண்டு காட்டுவார். இப்போ மூணாவது சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்கிறேன். இப்போ சில இடங்களில் ஃப்ளாட் கட்டுறாங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு 10 ஃப்ளாட் கட்டுறாங்க, அப்போ 10 ஃப்ளாட்டில் யார் கொடுக்குறது தாய் பத்திரத்தை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போவும் இதே விதி தான், நீங்கள் வந்து இந்த தாய் பத்திரத்தை அவர் வச்சுக்கிறேன், நான் வந்து தேவைப்படும்போதெல்லாம் கொண்டு காமிப்பேன்ற வசனத்தையும் நம்ம பத்திரத்தில் மென்ஷன் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த ஃப்ளாட்டு விற்றதுக்கப்புறம்
அந்த இரு பத்து ஓனர் பத்து ஃப்ளாட் ஓனர்னா பத்து பேரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷன் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கன்சர்ன் இந்த பில்டர் இருந்து டெவலப் பண்ணுறது கேட்டு வாங்கி வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டு யாருக்கோ சொந்தமாக இருக்கும், அங்கேருந்தோ ஒருத்தர் பில்டர் வருவார், அவரும் ஜாயிண்ட் ஜேவி அக்ரிமெண்ட் போடுவார், ஜாயிண்ட் வென்ச்சர் அக்ரிமெண்ட் போடுவாங்க, அவர் பில்டிங் கட்டிட்டு அவர் வித்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்புறம் அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கேயும் போட்டுருவார், அல்லது அவர் ஏதாவது பண்ணலாம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட் கட் சிஸ்டமாக இருந்ததுன்னா, நீங்கள் எல்லோரும் வீடு வாங்கின உடனே இந்த பில்டர்கிட்ட இருந்து தவறாமல் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும். அது எதுக்குலன்னா, பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகும். நாளைக்கு பிற்காலத்தில் உங்கள் பேரில் பட்டா மாற்றுதலுக்கோ, இல்லை பக்கத்தில் உள்ள உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கும் பக்கத்து ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பிரச்சனை வந்ததாலோ, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக வந்ததுன்னா, அந்த சமயத்தில் அந்த ஒரிஜினல் பத்திரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் தான் அதை காட்டி நம்ம உங்களுடைய நிலத்தில் உள்ள உங்கள் மேலே உரிமையை நிலைநாட்ட முடியும். அதனால் அந்த தாய் பத்திரம்ன்றது வந்து பேரண்டீடு, அதை வந்து எப்போவுமே கேட்டு வாங்குங்க. இது கேட்க இந்த ஒரு இந்த மாதிரி நான் சொன்ன மேற்கொண்ட சொல்கிறவர்களில் எப்படி பண்ணணும்னு சொல்லணும், அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சட்டம் நம் கையில், சட்ட அறிவு அதாவது வந்து நாலேஜ் இஸ் பவர். நன்றி, வணக்கம்.